Hello friends, welcome back to my channel Priya's Lifestyle Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணாக்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் சாதம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம் வாங்க. और कप துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கருவேப்பிலை இதைய எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். இப்போ இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி அதை இதல போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காயை வந்து ஒரு கப் போட்டுக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணிப்போம். சவக்க வறுத்துக்கலாம். இது போல சவக்க வறுத்தேனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துறலாம். ஒரு பவுல்ல வந்து தேவையான அளவு சாதத்தை எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காயை வந்து போட்டுப்போம். அதோட ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது போல நல்லா mix பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறேன். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான தேங்காய் சாதம் வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.